தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், பழனிபாபா பற்றி தான் இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க இருக்க பொழுது. எங்கள் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் பழனிபாபா எனும் நபர் வந்து ஒரு பேச்சாளராக தான் எங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்க்கும்பொழுது வந்து வீராவேசமாக சிம்ம குரலில் கர்ஜிக்கிறாரு பழனிபாபா. அவருடைய பேச்சுக்களையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு கூஸ்பம்ஸ் வருது. எங்கள் தலைமுறைக்கு பழனிபாபா யாருன்னே தெரியாது. யார் சார் பழனிபாபா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழகத்தின் சேகு வேறானா பழனிபாபான்னு சொல்லலாம். ஒரு வரியில் சொல்லதாக இருந்தால் நீங்கள் வந்து பழனிபாபா யார் அப்படின்னு கேட்டீங்க. ஒரு வரியில் கதை சொல்வது போன்று நீங்கள் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் தமிழகத்தின் சேகு வேறா. நம்ம சேகு வேறா பற்றி நமக்கு தெரியும். அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு மருத்துவர், ஒரு ரக்பி விளையாட்டு வீரர், எப்படி வந்து அந்த தென் அமெரிக்கா முழுவதும் பயணப்பட்டார், அந்த மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு எப்படி வந்து போராட்ட களத்துக்கு வந்தார். அர்ஜென்டினாவில் பிறந்தாலும் அவர் வந்து கியூபாவிலையும் பொலிவியாவிலையும் தான் கொண்டு போய் போராட்டங்கள் நடத்தி 39 வயதில் உயிர்நீத்தார். அவர் வந்து ஒரு போராளி. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் குணம் கொண்ட ஒரு நபர் தான் அகமது அலி என்கிற பழனிபாபா. இவரை பற்றி வந்து பெரும்பாலானவர்கள் ஏனோ பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், எங்கள் தலைமுறை உள்ள மக்கள் எல்லாருமே அவருடைய பேச்சை கேட்டு தான் நாங்கள் வந்து ஈர்க்கப்பட்டோம்னு கூட சொல்லலாம். உண்மைதான், அது இல்லைன்னு போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னால் குறைந்தபட்சம் வந்து ஒரு சிறு துளியாவது எங்கள் மனதில் உள்ளே போயிருக்கோம்னா அவருடைய பேச்சினுடைய வீரியம்தான். மாணவர் பருவத்தில் நாங்கள் வந்து அவர் பேச்சை கேட்பதற்காக 20-25 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் பயணம் பண்ணலாம் போய் பார்த்துருக்கோம். அவருடைய பேச்சுக்காக அவருடைய பேச்சுக்கு அவ்வளோ வீச்சு, அந்தளவுக்கு ஒரு வீச்சு இருந்தது. காரணம் என்னென்னா, அவர் வந்து பிறந்தது தமிழகமாக இருந்தாலும் படித்ததெல்லாம் டெல்லியில் படித்தார். ஓகே, சட்டக்கல்லூரியில் படித்தார். ஒரு சட்டத்திலேயே வந்து பிஹெச்டி பண்ணார். ஓ, 2 அல்லது 3 பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சட்டத்துறையில் பிஹெச்டி பண்ணார். 30 வயது வரை டெல்லியில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரை பற்றி 80கள் வரைக்கும் பெரிதாக வந்து தமிழகத்தில் பேசப்படலை. 80களில் தமிழகத்துக்கு வந்த சூழ்நிலையில் எப்படி இருந்ததுன்னா, முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமிகு காயிதம் இல்லத்தவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வை முஸ்லீம் லீக் சந்திக்குது. இப்போ அவரைக்கு சமமான ஒரு தலைவர் வந்து தமிழகத்தில் இல்லை. அந்த இடத்துல வருவாங்க, அந்த இடத்துல வெற்றிடம் இருந்தது. காரணம் வந்து அந்த 80களில் பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் லீக் வந்து சுருங்கி திராவிட கட்சிகளோடு இணைந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் வந்து இஸ்லாமியத்தில் இயக்கங்களும் கிடையாது. இப்போ இருக்கிற எத்தனையோ இயக்கங்கள் வந்து 95க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான். அப்போ ஒரு இஸ்லாம் சார்ந்த இயக்கங்களும் கிடையாது. முஸ்லீம் லீக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் வீரியமாக செயல்படலை. அந்த காலகட்டத்தில் தான் 80ல் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடந்துச்சு. மீனாட்சிபுரம் மத மாற்றம். செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு முழு கிராமமே வந்து ஒரு தலித் மக்கள் மொத்தமாக இஸ்லாமியெல்லாம் மாறினாங்க. இது பிரதமரான இந்த வாஜ்பாயே அங்கே வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் 80களில் வந்து அது ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு. அதனுடைய எதிரொலியாகத்தான் வந்து தமிழகத்தில் இந்து முன்னணி ஏற்படுத்தினாங்க. ராமகோபாலம் தலையில் இந்து முன்னணி வந்து அந்த 80களில் ஏற்படுத்தப்பட்டு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, வந்து இந்து முஸ்லீம் கலவரங்களை வந்து பெருவாரியாக கட்டமைத்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழகம் முழுவதும் பட்டிமன்றங்களை எப்படி நடத்துனாங்கன்னா, கற்பில் சிறந்தவள் கதீஜாவா அல்லது வந்து புனித மேரியா அல்லது வந்து பெரியாருடைய மனைவி மணியம்மையாண்டு ஒரு நாரசாரமான கொச்சையான வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர்களை தூண்டிவிடுவது மாதிரி அந்த காலகட்டத்தில். ஓகே, அது வந்து இஸ்லாமியர்களை கிறித்துவர்களை அதே மாதிரி வந்து திராவிட சிந்தனையுடையவர்களை பெரியாரிஸ்டுகளை கோபம் கொள்ள வைத்தது. அப்போ அது என்னன்னா, அந்த வெறுப்பின் மூலமாக இந்து முன்னணியை வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வெறுப்பின் மூலமாக தான் வளர்க்க முடியும். ஒன்று வந்து நல்ல கருத்துக்களை விதைத்து நான் வளரணும், இல்லைனா அவங்கள வெறுப்பின் மூலமாக வளரணும். இந்த காலகட்டத்தில் தான் வந்து பழனிபாபா வந்து தமிழகத்துக்குள்ளே வர்றார். அப்போது அவருடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் புது ஆயக்குடி தான். ஆனால் அது வந்து அவருடைய உண்மையான ஊர் இல்லை. அவர் படித்ததெல்லாம் ஊட்டி கான்வென்ட்ல. ஓகே, அவர் மிகப்பெரிய ஒரு தனவந்தர் குடும்பத்தில் தான் வந்து பிறந்தார் வளர்ந்தார். ஒரு கான்வென்ட்ல படித்தார். புது ஆயக்குடிங்கிற ஊர் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்குது. அது வந்து அவருடைய தாயுடைய ஊர். ஓகே, அப்போ அவர் சொல்லும்போது கூட மேடை பேச்சில், நான் பழனிக்கு பக்கத்தில் புது ஆயக்குடி சேர்ந்தவன், பழனிக்கு பக்கத்தில் ஆயக்குடியை சார்ந்த அகமது அலின்னு சொல்லும்போது அது ஆயக்குடிங்கிற ஊர் அவருக்கு பழனிங்கிறது தான் வந்து நிலைத்து நின்றது. அந்த பாபாங்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய கதை. அது வந்து இந்திரா காந்தி அவர்கள் தான் அவரை வந்து பாபான்னு சொல்லி அழைத்தார் என்றும் அதனால் அவர் பழனி பாபா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வந்தது. அப்போ முதல் தடவை என்ன எங்கே பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த கலவரம் சார்ந்து கூட்டங்கள் வந்து முஸ்லீம் லீக் தான் வந்து அவருடைய சொந்த ஊரான அந்த புது ஆயக்குடியில் தான் முதல் மீட்டிங் நடக்குது. அப்போ அதில் வந்து பழனி பாபா அகமது அலிங்கிற பேரில் தான் பேசுகிறாரு.
அவருடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய வீரியத்தை கொடுக்குது. என்னன்னா, அது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரெடிஷ்னலாக பேசுகிற அந்த மேடை பேச்சுகள் வந்து இல்லாமல் ஒரு தீர்க்கலமான ஒரு தீட்சியமான பேச்சு, மக்கள் அப்படி கட்டி எழுப்புற ஒரு, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கவன வந்து அப்படி எழுப்புற பேச்சு அது. அந்த பேச்சு வந்து அந்த இருக்கிற கூடி இருக்கிற அந்த மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. இவருடைய புகழ் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து தமிழகம் முழுவதும் பரவதற்கான ஆரம்பம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட அந்த 17 வருஷத்தில் 13,200 மேடைகளில் பேசினார்ன்னு பார்த்தீங்களேன், அது அப்படிப்பட்ட ஒரு இது. அப்போ இப்படி ஒரு மனித உரிமை ஆளுநர்களோடு அவர் வந்து அந்த பயணப்பட்ட காலத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய தொடர்புகள், அரசியல் தொடர்புகள், கேள்விகளே நிறைய இருக்குது. என்னன்னா, நீங்களே சொன்னீங்க பழனி பாபாவுக்கு வந்து பாபான்னு பட்டம் கொடுத்தது வந்து இந்திரா காந்தி. இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி கூடயும் நெருக்கமாக இருந்திருக்காரு. நேரு குடும்பத்துக்கும் பாபாவுக்கும் எப்படி நெருக்கம் ஏற்பட்டுச்சு? அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்திரா காந்தி பழனி பாபாவுக்கு பாபான்னு பட்டம் கொடுத்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது மூக்கையா தேவர் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து உசிலம்பட்டியில் 5 முறை வந்து எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், அதாவது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்ங்கிற கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவராக இருந்த கல்வித்தந்தை மூக்கையா தேவர். அங்கே இருக்கிற அந்த உசிலம்பட்டியில் இருக்கிற தேவர் கல்லூரி வந்து வர காரணமாக இருந்தவர் வைங்களா. ஸோ அவரோட இவர் நெருக்கமாகிறார். அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், 1 முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர். முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக அந்த கம்யூனிட்டியில் வந்து உருவான ஒரு தலைவர் தான். அவரோட இவர் நெருக்கம் போது இவர் மூலமாக தான் இந்திரா காந்தியோட தொடர்பு ஏற்படுது. ஏற்கனவே அவர் வந்து டெல்லியில் இருந்தவர், டெல்லியில் வந்து படித்தவர், சட்டம் படித்தவர். பொதுவாக பாபாட்ட ஒரு என்ன குணம்னா, ஒருத்தரோட அறிமுகம் ஆகும் போதே வந்து ரொம்ப எளிதாக வந்து அவங்களோட வந்து ஜெல்லாகிற ஒரு குணம் இருக்குது. ஏன்னா காரணம், அந்த பேச்சு கொள்கை முரண்பாடற்ற கொள்கையுடைய அந்த பேச்சானதாக இருக்கட்டும், இல்லை வந்து தெளிவான ஒரு சொல்லாடலாக இருக்கட்டும், தான் சொல்ல வந்ததை வந்து எந்த விதமான சமரசம் இல்லாமல் சொல்கிறதாக இருக்கட்டும், முகத்துக்கு நேராக பேசக்கூடிய குணம், விமர்சனமாக இருப்பார். அதான் சொன்னேன், அவர் முரண்படுவதாக இருந்தாலும் சரி, உடன்படுவதாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேராக செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார். அந்த குணம் வந்து அவர் குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தது. அவருடைய ராஜீவ்காந்தி அவர்களுடைய திருமணம் சமயத்தில் கூட வந்து இவர் அங்கே வந்து ஒரு முக்கியமான ரோல்லாம் பண்ணார் அப்படிங்கிறலாம் இது அரசியல் தலைவர்கள் பேசினதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட நெருக்கம் இருந்ததுனால இவர் வந்து எளிதாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தார். எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்து எம்ஜிஆரோட முரணும் பட்டார். இல்லை, ஆனால் பல வீடியோக்களில் வந்து எம்ஜிஆர் வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு நட்பாக இருந்தாராமே பாபா. இல்லை, பழனி பாபா பொறுத்தவரை உங்களை ஆராதிக்க வேண்டுமென்றால் உண்மையாக ஆராதிப்பார், விமர்சிக்க வேண்டுமென்றால் வந்து எந்த வித சமரசமும் கிடையாது. பெரியார் மாதிரி தான். இப்போ பெரியார் நமக்கு தெரியும், பெரியார் வந்து பார்ப்பான் வந்தேரி என்று சொன்ன அந்த டோன் வந்து பழனி பாபாட்ட மட்டும் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இத்தனை வந்து பெரியாருடைய அந்த ஆதரவாளர்கள் பேசினா கூட அந்த டோன் ஒன்று தெரியுங்களா, அந்த டோன் இருக்கும், அந்த டோன் வந்து பழனி பாபாட்ட இருந்துச்சு. அந்த மிரட்டுகிற டோன், அந்த டோன் வந்து எந்த சமரசம் இல்லாத அந்த டோன் பார்த்தீங்களா. இவன் வந்தேரி, இவன் நம்மளை வந்து ஆள வந்தவன், இவன் வந்து ஹைபர் போலன் கலவாய வழியாக வந்து ஒரு வந்தேரின்னு சொல்லி எப்படி பெரியார் டோன் இல்லை சொன்னாரோ அதே டோனில் பேசக்கூடியவர். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து எம்ஜிஆரோட நெருக்கம் இருந்தது உண்மை. ஆனால் எப்பொழுது வந்து இந்து முன்னணியை ஆதரிக்கிற குணம் எம்ஜிஆருக்கு வந்ததோ அதோட முரண்பட்டார் பாபா. இந்து முன்னணியை ஆதரித்த கூட்டங்களில், அதாவது கூட்டங்களில் வந்து எம்ஜிஆர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியெலாம் இருக்குது. அப்போ சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாபாவை கோபுரம் வைத்து நினைக்கிறேன். எப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் மாதிரி இந்துக்களுக்கு இந்து முன்னணின்னு சொன்னார். எம்ஜிஆர் பேசினார், முஸ்லீம் லீக் அதாவது முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு இந்து முன்னணின்னு சொன்னார். இது பாபாவை கோபம் கொள்ள வைத்தது. முஸ்லீமுக்குடைய லீக்குடைய பாரம்பரியம் என்ன, அவர்கள் எந்த வகையில் வந்து இந்து முன்னணியோட சமமாவார்கள், இது வந்து மிகப்பெரிய விமர்சனம், இவர் வந்து பாசிச குணத்தோடு இருக்காருன்னு சொல்லி விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு வந்து நேரடியாக விமர்சனங்கள்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது வச்சார். பொதுவாக நமக்கு தெரியும் எம்ஜிஆரை அந்த காலகட்டத்தில் யாருமே விமர்சிக்கல பெருசாக. ஆமாம், எம்ஜிஆரை வந்து நேருக்கு நேராக வந்து சொன்னவங்கலாம் ரொம்ப குறைவு. ரொம்ப கலைஞர்வர்களோட எம்ஜிஆரை வந்து நண்பர்ந்து தான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களோடு வந்து தவறான எந்த வார்த்தையுமே கலைஞர் பயன்படுத்துவதாக தெரியல. அதே மாதிரி கலைஞரை பற்றியுமே எம்ஜிஆர் வந்து எந்த தவறான வார்த்தைகளுமே பயன்படுத்த இருந்தது. தன்னுடைய அண்ணன், தன்னுடைய நண்பர் அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆரை சொல்லுவார். எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நண்பர் தான் சொல்லுவார். ஆனால் இவர் வந்து விமர்சனம் ரொம்ப கடுமையாக இருந்தார். அதனால தான் வந்து பழனி பாபா எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு விரோதத்தன்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. சொல்லப்போனால் தலைமைச் செயலகத்துக்குள் இருந்தால் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவே போட்டிருந்ததாக சொல்கிறாங்க. பழனி பாபா அந்த தலைமைச் செயலகத்துக்கு உலகத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவர் மேடைகளில் பேசக்கூடாது என்ற உத்தரவும் வந்தது. அது உத்தரவே போட்டாங்க, ஜிஓ போட்டாங்க. அப்போ வந்து இவர் போய் என்ன செஞ்சார்,
50 எறும்பு மாட்டை வந்து மேடைய ஒரு மேடை அமைச்சு எறும்பு மாடுகளை சுற்றி எறும்பு மாடுகள் முன்னாடி பேசினார். அப்போ கேட்டாங்க, எனக்கு எறும்பு மாடு முன்னாடி பேசுகிறீங்களே என்பது, எறும்பு மாட்டை பேசுறது ஒன்று தான், மக்கள்கிட்ட பேசுறது ஒன்று தான்னு. அப்படிப்பட்ட ஒரு இது பெரியார் டோனு, பெரியார் சொன்ன டோனை அப்படியே வெளிப்படுத்தினார். அதாவது எப்படின்னா, நான் மக்கள்கிட்ட தானே பேசக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்க, எறும்பு மாடுகள்கிட்ட பேசுகிறேன், ரெண்டும் ஒன்று தான் எனக்கு அப்படின்னு. அப்போ இந்த டோன் வந்து பெரியாரோட டோன். அதாவது பெரியார் எப்படி அந்த டோன் எதுக்கு அப்படி சேருதுன்னா, சுயமரியாதை. இல்லை எங்கே போய் கனெக்ட் ஆகுது, பெரியாருக்கும் பழனி பாபாவுக்கும் உள்ள கனெக்ஷன் எங்கே வருது, சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். இந்த சுயமரியாதையில் வந்து எந்த சமரசமும் பெரியார் வச்சுக்கல, அதே மாதிரி பழனி பாபாவும் வச்சுக்கல. நான் இன்னும் சொல்ல போனால், பெரியார் காலத்திற்கு பின்பு ஒரு நீச்சையாக பெரியார் கொள்கையை வந்து சமரசம் இல்லாமல் ஒருத்தர் இருந்தாருன்னா, அது எனக்கு தெரிஞ்சு பழனி பாபா தான். ஒரு கட்டம் வரைக்கும் எம்ஜிஆரும் பாபாவும் நண்பர்களாக இருந்திருக்காங்க, ஒரு முரண்பாடு வருது, பிரிடாங்க. அதன் பிறகு வந்து மிகக்கடுமையாக பாபா வந்து எம்ஜிஆர் மேலே விமர்சனம் வைக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டார், ஆனால் பழனி பாபா ஒருவருக்கு மட்டும் பயப்படுவாராமே, அது உண்மையாது? அது உண்மையான அந்த சம்பவத்தையும் பல தலைவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன சம்பவம் அது? அது அப்படின்னா, ஒரு முறை கூட வந்து எம்ஜிஆருடைய வீட்டில் வந்து பாபா உணவு இருந்து அருந்து அழைக்கப்பட்டிருக்கிறாரு. பொதுவாக வந்து இந்த ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து ஒரு தலைவர்கள் செல்வதாண்டா கூட ஒரு பயத்தோடு செல்வாங்க. ஏன்னா அந்த தோட்டத்துடைய அந்த ரகசியங்களாக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ஒரு பயம் கலந்த ஒரு இதோட தான் அங்கே போவாங்கன்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் இருக்குது, அந்த மாதிரி கதைகள் தான் அங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே வேற. ஆமாம், அந்த சிவாஜின்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்த் படத்தில் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலையே வேற அப்படின்னு. ஆனால் பாபா போய் விருந்து உண்ணும் பொழுது ஒரு பழங்களை கொடுத்து கத்தியை கொடுத்து நறுக்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் சொன்னதாகவும், அதை நறுக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து, இப்போ நினச்சா கூட நான் உங்களை கைது பண்ண முடியும், உங்களுடைய கைரேகை வந்து அதில் பதிஞ்சிருக்கு, நீ என்னை கொலை செய்ய வந்ததாக நான் சொல்லி கூட கைது பண்ண வேண்டு அவர் சொன்னதாகவும், உடனே வந்து அந்த இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் பழனி பாபா அவர்கள் வந்து, நான் வந்து என்னோடய சட்டைப்பட்டனில் வந்து நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து நீங்கள் பேசுகிற செய்திகள் வந்து ரெக்கார்ட் ஆனதுனால நான் இதை நான் வெளியிட்டு நான் உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மாதிரி, இது பார்த்து எம்ஜிஆர் மிரண்டு போனார் என்று பல தலைவர்கள் மேடையில் பேசுனதாக கேட்டிருக்கேன். இது என்ன வருது அப்படின்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சட்ட அறிவு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, புத்திசாலித்தனம், பேச்சு, அந்த பேச்சு டோனு, முழக்கம், அதாவது எந்த சமரசம் இல்லாத அந்த 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 உரையாடலாக இருக்கட்டும், இதுதான் அவரை வந்து மற்றவர்களை மிரள வைத்தது. நான் சொல்கிறேன், அவர் நினைத்திருந்தால் எம்ஜிஆரோடு இருக்கிற தொடர்பில் பெரிய பெரிய பதவிகளை வந்து அவர் அடைஞ்சிருக்க முடியும். நிச்சயமாக நிறைய பேர் பதவிகளும் கொடுத்துருக்காரு, பெரிய பதவிகளை எம்ஜிஆர் கொடுத்துருக்கிறாரு. அதே போன்று நிறைய பணங்களை இன்றைக்கி கல்வி தந்தைகளாக இருக்கின்ற எத்தனையோ பேர் எம்ஜிஆர் கூட இருந்தவர்கள் தான். இதே போன்று பழனி பாபாவும் இன்னைக்கு ஒரு பெரிய கல்வி தந்தையாக இன்னைக்கு வளர்ந்துருக்க முடியும். அது அவர் விரும்பலை, சமரசமே செஞ்சுக்கல. அதான் சொன்னேன், கொள்கைக்காக வந்து முரண்பட்டார், கொள்கைக்காக வந்து உடன்பட்டார். கொள்கை தான் அதுக்கு காரணமாக இருந்தது. ஒருத்தர் பிடிச்சாலும் அது கொள்கைனால தான், பிடிக்கலைனாலும் கொள்கைனால தான். சிறந்த கொள்கை வீரனா பழனி பாபா இருந்தது. ஆமாம், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பழனி பாபா ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. பழனி பாபா அவருடைய பேச்சின் காரணமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் வழக்கறிஞர் என்பதனால வந்து எல்லா கேஸ்லையும் தானே வாதாடி ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 130 ஜூனியர் பாபா கிட்ட இருந்தாங்களா? அது உண்மையாது? எப்படி வந்து ஒரு ஆளுக்கு 130 ஜூனியர் இருந்திருக்க முடியும்? அதாவது அவர் ஒரு வழக்கறிஞர், சட்டத்தில் வந்து பிஹெச்டி பண்ணவர், அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, நான் வந்து நான் பேசுறது மாதிரி யாரும் பேசிடாதீங்க, ஏன்னா நான் பேசுவதற்கு பின்னால் எனக்கு சட்ட அறிவு இருக்கிறது, நீங்கள் அது மாதிரி பேசி மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுவார். அவர் நீங்கள் சொன்னது மாதிரி அவர் மேல் 238 வழக்கு, எனக்கு தெரிந்து 230, நான் படித்தது பிரகாரம் 238 வழக்குகள் அவர் மேலிருந்தது. 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓகே, 1 முறை தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தடா சட்டம் என்பது காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்காக போடப்பட்ட சட்டம், அதுக்காக போடப்பட்டார். அது கூட ஒரு மேடையில் வந்து விமர்சித்தார். நான் என்ன காலிஸ்தான் தீவிரவாதியாக என்ன இந்த சட்டம் போட்டிருக்காங்க, நான் தீவிரவாதியும் இல்லை மிதவாதியும் இல்லை, என்னை தாக்கினால் நான் திருப்பி அடிப்பேன் என்கிற ஒரு டிஃபென்சிவ் பர்சன் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் ஒரு தற்காப்புக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் மேலே வந்து இத்தனை சட்டங்கள் பாய்ந்தன, பெரும்பாலான நேரத்தில் வந்து சிறைகளில் அடைக்கப்பட்டார் அவர். 100க்கும் மேற்பட்ட ஜூனியர்கள் இருந்தாலும் அவர், ஆனால் யாருக்கும் இலவசத்தை அவர் விரும்பலைன்னு தான் சொல்கிறாங்க. அவர் கூட இருந்த நெருங்கிய தோழர்களே அவர் இலவசத்தை விரும்பலை. அவர் வந்து ஒரு நல்ல பணம் வசதி உடைத்த ஒரு செல்வந்தரா குடும்பத்தில் இருந்தாலும் அவர் சொத்தை வித்து தான் அவர் வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணி, சிலர் வந்து வாங்கலைனா கூட பலருக்கும் வந்து அவர் பணம் கொடுத்துருக்கிறார். யாருக்கும் வந்து ஃப்ரீயாக எனக்கு வாதாடுங்கள்லாம் அவர் சொல்லலை. அவரே பெரும்பாலான வழக்குகளில் வாதாடி இருக்கிறார் தான் நான் படிச்சிருக்கேன். பெரும்பாலான வழக்குகளில் தானே வாதாடி வெளியே வந்திருக்கிறார். அப்படி தான் ஒவ்வொரு வழக்கிலும் அவர் சொல்லும் பொழுது நான் வாதாடி வெளியே வருவேன் தான் சொன்னார். இந்த சட்ட அறிவும் ஆங்கில அறிவும் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்றால், அவர் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். சட்ட நுணுக்கங்கள் வந்து அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய சட்டம் மட்டும் இல்லைங்க, சர்வதேச சட்டத்தை தெரிந்தவர் மனிதர். அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பயணப்படலை, இந்தியா முழுவதும் பயணப்பட்டார்.
இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயன்பட்டார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, அமெரிக்காவில் அந்த பல்கலைக்கழகத்துடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல, அங்கே வந்து உரையாடுறார் அமெரிக்கர்கள் முன்னாடி, அந்த பேச்சு நீண்டு 13 மணி நேரம் அவர் பேசுறார். 13 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுறார். 13 மணி நேரம் நம்ம வந்து எல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் பேசினது விவேகானந்தரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் பேசினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பெருமையாக பேசுகிறோம். 13 மணி நேரம் வந்து அந்த அமெரிக்க வெள்ளையர்கள் முன்னாடி பேசினார். இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் எல்லாம் வந்து ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்றேன்னு சொன்னார். இதையுமே அவர் அந்த மக்கள் முன்னாடி நேரடியாக சொன்னார். அதாவது பைபிளை பற்றி பேசினார், குரானை பற்றி பேசினார், ஐரோப்பிய வாழ்க்கை முறைகளை பற்றி பேசினார். நீங்கள் வந்து பெரும்பாலானவர்களது ஒழுக்கமற்ற வாழ்க்கையை இங்கே வாழ்றீங்க, உங்களுடைய அறிவு வந்து இங்கே ஒழுக்கமற்றதாக இருக்குன்னு சொல்லி பேசினார். அந்த மக்கள் எழுந்து நின்று கைதிட்டுனாங்க. ஏன்னா ஒரு சமரசம் இல்லாத ஒரு உண்மையான கருத்தை வெளிப்படுத்தினா அது வந்து நம்ம மேலே வந்து அது ஒரு விமர்சனமாக வந்தால் கூட நம்ம ஏற்றுக்குருவோம். ஒரு காழ்ப்புணர்ச்சியற்ற விமர்சனத்தை நம்ம என்றைக்குமே ஏற்றுக்குவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அப்போ அதனால தான் நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்னேன், அவர் வந்து தமிழகத்தின் செய்குவேரா. எப்படி வந்து செய்குவாரா வந்து தென் அமெரிக்கா முழுவதும் பயணப்பட்டு மோட்டார் சைக்கிளில் அவர் பயணப்பட்டார். அது மோட்டார் சைக்கிள் டைரிங்கிற ஒரு புத்தகத்தை கூட எழுதினார். அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து அதை அவரை பின்பற்றவர்களுடைய ஒரு பைபிளாக இருக்கிறது. அதே போன்று தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பழனி பாபாங்கிற நபர் வந்து இன்னைக்கு இருக்கிற இயக்கங்கள், இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்னைக்கு சமூகத்தின்பால் வந்து இன்னைக்கு இடதுசாரிய சிந்தனையோடு இருக்கிறவர்கள், மனித உரிமை ஆர்வலர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி, ஒரு மிகப்பெரிய விதை என்று பார்த்தா பழனி பாபா நம்ம சொல்லலாம். அதில் மாற்று கருத்துலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பழனி பாபா வந்து பாமகவிலையும் பயணிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் வன்னியர் சங்கம் என்பது பாமகவாக மாறியதற்கு காரணம் பழனி பாபான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதாவது திராவிட கட்சிகளோடு இணக்கமாக இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருந்தார், அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆரோட இணக்கமாக இருந்தார், ரெண்டு பேருடைய முரண்பட்டார். ஜெயலலிதாவோடு இணக்கமாக இருந்து முரண்பட்ட காரணங்களுக்கு ஜெயலலிதாவே ஒரு முறை அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைச்சாங்க. ஜெயலலிதா கூட நெருக்கமாக இருந்தார். ஜெயலலிதாவோடும் அந்த காலகட்டத்தில் நெருக்கமாக இருந்தார், முரண்பட்டார். என்ன காரணத்துக்காக முரண்பட்டார்? ஏன் முரண்பட்டது எல்லாமே என்னன்னா, இவர்கள் வந்து கொள்கையில வந்து சமரசம் செய்கிறார்கள், இவர்கள் பேசுவதும் அவர்கள் செயல்படுவதும் வேறு வேறாக இருக்கிறது அப்படின்னு. பெரியார் எதுக்கு முரண்பட்டாரு? பெரியார் ஏன் வந்து அரசியல் கட்சியே வேணான்னு சொன்னாரு? பெரியார் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அண்ணாவோடவே ஏன் முரண்பட்டாரு? அந்த முரண்பாடுகள் தான். அதாவது ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிச்சு உள்ள போயிட்டோம்னா நம்ம வந்து சமரசம் செய்யக்கூடிய வேலை வரும்னா பெரியார் வந்து அரசியல் இயக்கத்துக்கே வரல. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாற்று இயக்கம் வேணும்னு அடிக்கடி பேசினார். அவர் சொன்ன முழக்கம் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் தலித்களும் வன்னியர்களும் ஒன்றுபடணும், வடக்கே வன்னியர்கள், தெற்கே தேவேந்திர குல வேளாளர்கள், பரவலாக இருக்கின்ற இஸ்லாமியர்கள்லாம் ஒன்றுபடணும். அவர் சொன்ன முழக்கம் அது. இன்னைக்கு வரைக்கும் பாமக இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் முன் வைக்கிறாங்க, ஆனால் அதை வந்து அந்த அந்த கொள்கையில் உறுதியாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாடாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு குறியீடாக ஒரு வன்னியர் சங்கம் வந்து கட்சியாக மாறிச்சு? பெரியாரையும் அம்பேத்கரையும் தான் குறியீடாக கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பழனி பாபா இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் நீங்கள் வந்து தைரியமாக போய் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேருங்கன்னு சொன்னார். ஏன்னா அது வன்னியருடைய சங்கம் மட்டும் இல்லை, வன்னியர் கட்சி மட்டும் இல்லை, அது தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காக வந்து நிறைய இடங்களில் வந்து போய் பேசினார். தேர்தல் காலத்திலலாம் போய் பேசினார், பிரச்சாரம்லாம் பண்ணார், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு வன்னியர் இயக்கம் சார்ந்து இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த பாஜகவோடு நெருக்கமாக செல்கிறது அப்படிங்கிற, ஏன்னா பழனி பாபாட்ட எப்பொழுதுமே வந்து ஒரு அந்த முன்னெச்சரிக்கையும் சமய புத்தியும் இருக்கு. அதாவது முன்னாடி பின்னாடி வர்றதை முன்னாடி உணர்ந்து கொள்வது தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து நான் பாபர் மசீத் விஷயத்திலே நான் பார்த்தேன். அதை கூட நம்ம பேசலாம் பின்னாடி. அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு நெருக்கமாகிறதுன்னு சொன்னார், அது உண்மையாக தானே போச்சு? உண்மை. அப்பெல்லாம் வந்து பாடல் மக்கள் கட்சி வந்து நாங்கள் பாஜகவோடு நாங்கள் சேரமாட்டோம், திராவிட கட்சிகளோடு சேர்ந்தா எங்களை வந்து நீங்கள் வந்து நடுரோட்டில் ஏதாச்சும் அடிங்கன்னு சொன்னார் நம்ம மருத்துவர் ஐயா. நல்லாவே இருக்கிட்ட நம்ம வந்து பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் தெரியும் அப்போ அது எப்படி மாறுச்சுன்னு தெரியும். அப்போ அதே மாதிரி தான் நான் பாரதிய ஜனதா, அதாவது இந்த பாசிசவாதிகளோடு சேரமாட்டேன்னு சொன்னார் ஐயா. ஆனால் இவர் நம்பலை, பழனி பாபா அவர்கள் நிச்சயமாக நம்பலை, இது நெருக்கமாக போகுதுன்னு சொன்னதுனால தான் வந்து அது வெறுத்தார். சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து தீரனாக இருக்கட்டும், ஐயா தீரனாக இருக்கட்டும், ஐயா தலித் எழில்மலையாக இருக்கட்டும், முதலமைச்சர் அவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தாமுமுகாவுடைய ஃபவுண்டர் குணங்குடி அனிபாவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க பாமகவில். அப்போ இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் இவருடைய இணைஞ்சார்களுக்கு காரணமும் பழனி பாபா தான்.
இவருடைய பிரச்சாரம் தான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் கரெக்டான வார்த்தைகள் நீங்க சொன்னா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அப்ப இது வந்து பின்னாடி வந்து முரண்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு நான் வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்ப இது வந்து தவறு. அப்ப நான் வந்து ஒரு சுயமாக வந்து இந்த தலித் மக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைக்கின்ற வேலையை நான் வந்து செய்ய போறேன். அவர் ஏற்கனவே வந்து ஆல் இண்டியா ஜிஹாத் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அது மூலமாக வந்து நான் வந்து தலித் மக்களை தேவேந்திர குலவேளாளர்களை இஸ்லாமியர்களை பெரும்வாரியான அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை எல்லாம் நான் வந்து ஒன்றிணைச்சு ஒரு இயக்கமாக மாற்றணும் அரசியல்படுத்தணும் அரசியல் முன்படுத்தணும். ஏன்னா காரணம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல் வந்து தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 4க்கு 4க்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களாக இருக்கிறாங்க. இப்போ இவங்கள வந்து அரசியல்படுத்திட்டோம் அப்படின்னா அப்போ இவர்களுக்கான ஒரு விடுதலை ஒரு நிச்சயமாக வந்து எந்த அரசியல் கட்சியும் மறுக்க முடியாது. ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வது நகரணும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வது தான் சரியாக இருக்கும். ஆனால் இது அரசியல் கட்சிகள் ஒரு மாற்று அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து இருக்குங்கிற நம்பிக்கையும் அவர் வந்து அது வந்து பொய்யாகி போய்விட்டது. அதில் ரொம்ப விரக்தியானார். அதுதான் வந்து ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களோடும் ஒரு தனி மனிதனாக தான் போராடினார். அவர் வந்து ஒன்மேன் ஆர்மி தான் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒன்மேன் ஆர்மியாக தான் அவர் பயணப்பட்டார். யாரையும் வந்து பெரிய அளவில் நம்பக்கூடிய சூழலுக்கு போகலை. காரணம் வந்து அவர் நம்பி நம்பி அவர் வந்து என்ன செஞ்சிட்டார்னா இவர் ஏமாற்றப்பட்டார். இவர் கொள்கை முரண்பாடுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சார். அந்த சமயத்தில் வேற எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் கிடையாது. சொல்லப்போனால் இவர் மரணமடைவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன்ற அந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து உருவாகிறாங்க. இந்த உருவாக்கம் செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே பாபாவுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் தான். குறைந்தபட்சம் வந்து அவருடைய அந்த வீரியம் வந்து அவர்களுக்குள் சென்றவர்கள் பாபாவின் தாக்கத்தால் அந்த அந்த இயக்கங்களுக்கு ஈர்க்கப்பட்டவர்கள் நான் சொல்ல முடியும். காரணம் வந்து பாபா வந்து இன்னைக்கு இருந்திருந்தாலுமே அவர் அவரை வந்து நீங்க ஒரு நக்சல் பாரியா தான் உத்தரவு உத்தரப்பட்டிருப்பார். ஒரு ஜிஹாதி. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நீங்கள் அரசுக்கு எதிராக பேசுகிறவர்களே வந்து ஒரு நக்சல்பாரிகளாகவும் தீவிரவாதம் பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கி வந்து இருக்கிற சட்டம் வந்து ஊப்பா சட்டம் எப்படி வந்து கடிமாக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி வந்து பலரும் சொல்கிறாங்க பாபா வந்து உயிரோடு இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. ஆனால் பழனி பாபா பேசுவார்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து யா அவர் எம்ஜிஆரையே பார்த்து பயப்படலை, கலைஞரையும் பார்த்து பயப்படவில்லை, எந்த தலைவர்களையும் பார்த்து பயப்படவில்லை. ஏன்னா கொள்கையில் வந்து ஒரு சமரசம் செய்துக்கொள்ள விரும்பாத ஒரு மனிதர், சிறைச்சாலையில் வாழ்க்கையை பெரும்பகுதியை கழித்தவர் அப்படிங்கும்போது அவர் பேசியிருப்பார், அவரை வந்து சிறைப்படுத்தி இருப்பார்கள் என்கிற நோக்கத்திலையும் தான் நான் பார்க்குறேன். இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்பதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது பாபான்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய கட்சினா வந்து பாமகவும் விசிகாவும் தான். பாமக நிறுவனர் ராமதாசையும் விசிகா நிறுவனர் திருமாவளவன் அவர்களையும் ஒன்றாக மேடை ஏற்றியது பாபான்னு சொல்கிறாங்களே அந்த சம்பவம் அது உண்மைதான். அதாவது இப்பொழுது நமக்கு நல்லா தெரியும் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எப்படி எதிரெதிர் அணியில் இருக்கிறாங்க. தலித்துகளும் வன்னியர்களுக்குமான அந்த உரசல்கள் இன்றைக்கி வந்து நிறையவே இருக்கு. மாநிலங்கள் மாவட்டங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு தேர்தல் அரசியலும் போது பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இளைய தலைமுறை வந்து அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறார். உண்மைதான். ஆனால் இந்த பழனிபாபா அவர்களுடைய வந்து ஆரம்பகால வந்து ஒரு கொள்கையை வந்து தலித்துகளும் வன்னியர்களும் ஒன்று சேரணும் தான். தலித்துகளும் வன்னியர்களும் ஒன்று சேரணும்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் திருமாவளவனும் அதே போன்று பட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் ஒன்று ஒரு சேரணும். அவர்கள் மட்டுமல்ல கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒன்று சேரணும்னு நினச்சார். இவர்கள் சேருவதை தடுக்கும் அந்த சக்தி யார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கார். இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இதெல்லாம் பேசியிருக்கார். அப்போ இப்படி வந்து இதை எதிர்க்கின்ற அந்த சக்திகள் யாருன்னா அது வந்து பாசிச சக்திகள் தான், சனாதானம் பேசுகிறவர்கள் தான் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவர்களுக்குள்ள சண்டையை முட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மத்தியில் வந்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினார். அதன் மூலமாக வந்து இரண்டு பேரும் ஒரே மேடையில் ஏறினார்கள். அது வந்து பாபாவுடைய முயற்சியால் நடந்தது. அதற்கு பின்பும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயணப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்கிறது வேற. முதல்ல செஞ்சது பாபா தான். பாபா தான். ஏன்னா இதுதான் சொல்றேனே ஒரு முன் சிந்தனை தான். முன்னாடியே வந்து இதை பத்தி வந்து ஒரு சிந்தனை இவர்கள் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது நடந்தது. ஆனால் அவர் அது தொடர்ச்சியாக நடப்பதற்கு பாபா உயிரோடு இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்னா பாபாவுடைய மரணம் தான். பாபாவுடைய மரணம் என்பது எப்படி நிகழ்த்தப்பட்டது, அவர் ஏன் பாபாவை என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சாங்க, ஸோ என்ன நடந்துச்சு? பல மேடைகளில் அவர் சொன்னது என்னென்னா நான் இந்த உலகத்துக்கு வந்து வாழ வந்தவன் அல்ல மாழ வந்தவன், நான் ஒரு போராளி, நான் ஒரு ஜிகாதி, எனக்கு எப்போனாலும் வந்து நிச்சயமாக நான் கொல்லப்படுவேன். இதை வந்து ஆயிரக்கணக்கான மேடையில் சொல்லியிருக்கார். நான் வந்து என்றாவது ஒரு நாள் கையவர்களால் கொல்லப்படுவேன்,
என்னுடைய கொள்கைக்கு முரண்பட்டவர்களால் கொல்லப்படுவேன் இதை சொல்லியிருக்காரு. இதுக்குமே அவர் வந்து ஒரு அவர் முன்னாடியே சொன்னது தான், தீர்க்க தரிசனம் தான். ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியும், நாம் வந்து என்ன நம்ம எதிரிகளை தானே சம்பாதிச்சு வச்சுருக்கோம், பேசக்கூடிய அரசியல் எதிரிகள், நான் வந்து சம்பாதிச்சது பூரா எதிரிகள் தான் அப்படின்னு. இந்த யார் எதிரிகள்? இந்த 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 அரசியலுக்கு எதிராக இருந்தவங்க யார்? பெரியாருக்கு எதிரி யார்? பெரியாருக்கு எதிரி யாரோ அதுதான் பாபாவுக்கு எதிரியானவர்கள். பெரியார் யாருக்கு எதிரான அரசியல் செய்தாரோ அவர்களுக்கு எதிராக தான் பாபா அரசியல் பண்ணார். அப்போ வந்து இப்போ பாபாவை வந்து கொலை செய்தவர்கள் நிச்சயமாக பாபாவை பிடிக்காதவர்கள், பாபாவுடைய அரசியல் அந்த அரசியலுடைய நகர்வை வந்து பிடிக்காதவர்கள் தான். 1997 ஜனவரி 28 நினைக்கிறேன் அன்று வந்து பொள்ளாச்சியில் தன்னுடைய நண்பர், அவருமே அவர் இஸ்லாமிய நண்பர் கூட இல்லை, தனபாலுங்கிற நண்பர் நினைக்கிறேன், ஓகே, அவர் வீட்டில் போய் விருந்து உண்டுட்டு வந்து ஜீப்பில் வந்து உட்கார்றாரு. 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அங்கேயே வெட்டிட்டாங்க. அந்த இடத்துல அவர் ஷஹீத் ஆகிட்டாரு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னாரோ, நான் வந்து கொல்லப்படுவேன், ஷஹீத் செய்யப்படுவேன், ஷஹீத் செய்யப்படுவேன், ஷஹீத் என்றால் நான் அந்த இந்த இந்த கொள்கைக்கு மாற்றாக இருக்கிறவர்களால் நான் கொல்லப்படுவேன் அப்படிங்கிறத சொன்னார். அதே போன்று கொல்லப்பட்டாங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து அதை வந்து முன்னெடுத்தாங்க. வந்து கோயம்புத்தூர் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்து அதில் 5 பேரில் 6 பேரில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனைலாம் விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த சூழ்ச்சி, இந்த பாசிச சூழ்ச்சின்னு இப்போ சொல்லுவாங்கல்ல, இந்த அதாவது நீதிமன்றம் காவியமன்றமானது, இப்போ நம்ம அந்த கருத்தை நம்ம முன்வைக்க முடியாது, ஏன்னா நீதிமன்ற வெட்டிக்கிட்ட நம்ம வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கான நீதி கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த 5 பேருமே வந்து உயர்நீதிமன்றத்தால் வெளியே போகப்பட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயுமே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலை. ஒரு போராளி, ஒரு மனித உரிமை போராளி, இந்த சமூகத்துக்காக சிந்தித்தவர், இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இதில் ஜாதியெலாம் வரல, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக யோசித்த ஒரு மனிதர், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கான நீதியை இந்த தமிழகம் பெற்றுத்தரல அப்படிங்கிற ஒரு வேதனை வருத்தம், மனித உரிமை சார்ந்த நடுநிலை சார்ந்த அவர் பால் ஈர்க்கப்பட்ட அவருடைய பேச்சு கொஞ்சமாவது ஈர்த்த நபர் எல்லோருக்குமே இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து கட்சியெலாம் பார்க்கல, எல்லா கட்சி நபர்களுமே நான் பேசும்போது சொல்லுவாங்க அவருக்கான நீதி வந்து கிடைக்கல, அவரை வந்து படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படலைங்கிற அந்த ஒரு வருத்தம் வந்து எல்லார் மனதிலும் இருக்கிறது, என் மனதிலும் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப விரிவான நேர்காணல். பழனிபாபா பற்றி பல அறியாத தகவல்கள், இன்னும் எங்களுக்கெல்லாம் வெளியவே தெரியாத தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, நேரம் கொடுத்து மிக்க நன்றி. உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி 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 சார், நன்றி.